பற்றிய பட்ஜெட் குறித்து தான் சாதகமான அம்சங்களும் பாதகமான அம்சங்களும் என்ன இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட்ஜெட் வந்து தமிழர்களாகிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஏமாற்றம், கொஞ்சம் இல்லை நிறையவே ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில இல்லை. மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி அப்படின்னா, சுங்க வரி குறிப்பு வந்து தங்கம் வெள்ளி இதுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது ஒரு பவுன் தங்கம் வந்து 2,200 ரூபாய் நேற்றைக்கு அதிரடியா விலை குறைஞ்சிருக்குது. சில வரி விலக்குகளும் இருக்கு, குறிப்பா வந்து புற்றுநோய்க்கான மருந்து விலை குறையும் சாதகமான ஒரு அம்சமா நம்ம இந்த பட்ஜெட்ல வந்து பார்க்கலாம். ஏசியா நெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்றைக்கு பாராளுமன்றத்துல மத்திய அரசினுடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மத்திய பட்ஜெட் குறித்து தான் நம்ம கொஞ்சம் விரிவா அதுல இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்களும் பாதகமான அம்சங்களும் என்ன இருக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அதே சமயம் கொஞ்சம் சுருக்கமாகவும் பார்த்துக்கலாம். 2024-2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நேற்றைக்கு 2024 ஜூலை 23 காலை 11 மணி அளவுல பார்த்தோம் அப்படின்னா, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறையா அவங்க வந்து தொடர்ச்சியா இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்றது மூலமா ஒரு சாதனையை பண்ணிருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் 6 முறை தொடர்ச்சியா வந்து மத்திய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதாவது 1959-1964 அந்த காலகட்டத்தில் மொரார்ஜி தேசாய் அவர்கள் அந்த சாதனையை பண்ணியிருந்தாங்க. நேற்றைக்கு 7வது முறையா இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது மூலமா அவருடைய சாதனையை நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சாதனை அப்படின்னாலும், இந்த பட்ஜெட்ல அதை தாண்டி வேற என்ன நம்ம பெருமைப்படக்கூடிய இல்ல சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த பட்ஜெட் வந்து தமிழர்களாகிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஏமாற்றம், கொஞ்சம் இல்லை நிறையவே ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தான் ஒரு பட்ஜெட்டை வந்து விமர்சிச்சு பேசுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக விமர்சனம் பண்ணதுன்னா சரிதான் அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா அதிமுக கூட தமிழகத்திற்கு இது வந்து அநீதி இழைக்கப்பட்டதான் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி சொல்லும் போது இங்க திமுக அதிமுக விசிக இன்னும் பல கட்சிகள் வந்து இந்த பட்ஜெட் தமிழகத்திற்கு வந்து சரியா பண்ணல, ஒரு துரோகமா தான் இருக்கு தமிழர்களுக்கு அப்படின்ற கருத்துக்களை தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நம்மளுடைய உலக பொதுமறையா இருக்கக்கூடிய திருக்குறள்ல இருந்தோ இல்ல வந்து புறநானூர்ல இருந்தோ மேற்கோள் காட்டி எல்லாம் பட்ஜெட் தாக்கல் பண்ற காட்சி வந்து அரங்கேறும். ஆனா இந்த முறை பார்த்தா தமிழ் அப்படின்ற ஒரு சொல் கூட அங்க உச்சரிக்கப்படல, மருந்துக்கு கூட தமிழ் அப்படின்றதே வரல, தமிழ்நாடுன்ற பெயரே அங்க வரல அப்படின்றதுதான் வந்து எல்லாருமே வருத்தத்தோடையும் விமர்சனத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா நேரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இந்தியாவிற்கான பட்ஜெட்டே கிடையாது, இது வந்து ஆந்திரா பீகாருக்கான ஒரு கூட்டணி ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து பல தலைவர்கள் அந்த மாதிரியான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த கண்டனம் இதுக்கு எதிர்கட்சிகள் இப்படி தெரிவிக்குது அப்படின்னா, இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2014 ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மோடி அரசு மெஜாரிட்டி அதாவது தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, அதனால அவங்க வந்து பீகாரினுடைய நிதிஷ்குமார் இங்க வந்து ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு இவங்களோட ஆதரவோட தான் கூட்டணி ஆட்சியில இருக்கிறதுனால அந்த மாநிலங்கள் கேட்ட நிதியை வந்து அளவுக்கு அதிகமாவே அங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு வந்து சரியான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்படல அப்படின்ற விமர்சனம் வந்து இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, பீகாருக்கு வந்து அந்த மாநிலத்திற்கான சிறப்பு நிதியா சிறப்பு திட்டங்களுக்காக வந்து ஒரு 26,000 கோடி ரூபாயை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே போல ஆந்திர பிரதேசத்துக்கு பார்த்தாங்கன்னா அதனுடைய தலைநகர் அமராவதியை கட்டமைக்கிறதுக்கு அதனுடைய உட்கட்டமைப்புகள் எல்லாம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15,000 கோடி ரூபாயை ஆந்திர பிரதேசத்துக்கும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல இந்தியாவினுடைய கிழக்கு மாநிலங்களுக்கு அதனுடைய வளர்ச்சிக்காகவும் வெள்ளத்திலிருந்து பல்வேறு இயற்கை பேரிடர் தடுக்கிறதுக்காகன்னு சொல்லி ஒரு 11,500 கோடி ரூபாயை வந்து இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் இந்த மாதிரியான அந்த பகுதி மக்களுக்கு வந்து அந்த பகுதி மாநிலங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க.
ஆனா தமிழ்நாட்டுல ஏற்கனவே வந்து போன ஆண்டெல்லாம் பார்த்திருப்போம், நிறைய வெள்ளம் வந்து தொடர்ச்சியா இங்க வந்து பாதிப்புகள்லாம் இருக்கு, அதற்கான நிதி கேட்டிருந்தாங்க, ஆனா அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படல. அதே போல வந்து மெட்ரோ சென்னையில வந்து மெட்ரோக்கான இரண்டாம் கட்டத்துக்கு வந்து இன்னும் நிதி வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. மதுரை கோவை இங்க மெட்ரோக்கானது, இன்னும் நிறைய ரயில்வே திட்டங்களுக்கானது அப்படின்னு மத்திய அரசனுடைய நிதிக்காக நிறைய திட்டங்கள் இங்க வந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏதாவது கேட்கிற தொகை வரலனாலும் ஏதாவது ஒரு தொகை நிதியை வந்து மத்திய அரசு ஒதுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பெரிய நிதியும் ஒதுக்கப்படல அப்படிங்கறது ஏமாற்றமா இருக்கு அப்படிங்கறத வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளும் விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு டிபேட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இதுல என்ன சிறப்பா இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த நிதியாண்டிற்கான மொத்த பட்ஜெட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா 48.21 லட்சம் கோடி ரூபாய் மொத்த செலவினமா கணக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டை இந்த நிதியாண்டுக்கு தேவையான செலவு அப்படின்னு சொல்லலாம், ஒவ்வொரு திட்டத்துக்கும் செலவு செய்யணும் இல்லையா, அதற்கானதான் இவ்வளவு ரூபாயை வந்து 48.21 லட்சம் கோடி ரூபாயை வந்து மதிப்பீடா பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 32 கோடி ரூபாய்க்கு மேல கொஞ்சம் நம்ம அரசுக்கு வரி மற்றும் இதர வகையில வரக்கூடிய வருமானமா வருது, அதுல இதுல 32 கோடி ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட வருது. ஆனா நமக்கு 48.21 லட்சம் கோடி ரூபாய் செலவுக்கு தேவைப்படுது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய 16.13 லட்சம் கோடி ரூபாய எது மூலமா பண்ண முடியும் அப்படின்னா, அந்த நிதி பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அதை கடன் வாங்கிதான், ரிசர்வ் வங்கிட்ட கடன் வாங்கிதான் இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்துலதான் மத்திய அரசு இருக்கு. அப்படி இருந்தாலும் அதுக்குள்ள என்னென்ன விஷயங்களை மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து குறிப்பா வந்து தனிநபர் வருமான வரி இருக்கு இல்லையா, அதை வந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு, நான் சொல்றது ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வரி செலுத்த தேவையில்லை, ஜீரோ தான். அதே சமயம் 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கு அப்படின்னா அவங்க 5% வந்து வருமான வரி செலுத்தணும். அதுவே 7 லிருந்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வந்து 10% வந்து வரியா செலுத்தணும். அதே போல 10 லிருந்து 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க வந்து 15% செலுத்தணும். அதுவே 12 லிருந்து 15 லட்சம் ரூபாயா ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க வந்து 20% வந்து கட்டணும். 15 லட்சத்திற்கு மேல நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வருமான வரி 30% அப்படின்றத வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு இந்த தனிநபர் வருமான வரியில வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது போல சிலவற்றுக்கு வந்து வரி விலக்குகளும் இருக்கு, வரி குறைப்பும் நடந்திருக்கு. அதுல குறிப்பா நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி அப்படின்னா சுங்க வரி குறிப்பை வந்து தங்கம் வெள்ளி இதுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது 15% இருந்த தங்கம் மற்றும் வெள்ளிக்கு வந்து 15%-6% குறைச்சிருக்காங்க. இது மூலமா 1 பவுன் தங்கம் வந்து 2200 ரூபாய் நேற்றைக்கு அதிரடியா விலை குறைஞ்சிருக்குது. வெள்ளிக்கும் அதே போல வந்து கிலோ கணக்குல பார்க்கும்போது அந்த ரூபாய் வந்து குறைஞ்சிருக்குது. அதே போல பிளாட்டினம் பாத்தீங்கன்னா 12%-6.4% 6.4% அதற்கும் சுங்க வரியை வந்து குறைச்சிருக்காங்க. இதனால பிளாட்டினம் தங்கம் வெள்ளி இதனுடைய வரியெல்லாம் வந்து குறைஞ்சிருக்குது. அது போல செல்போன் சார்ஜர் இதனுடைய வரியும் பார்த்தோம்னா 15% இறக்குமதி வரியை வந்து சுங்க வரியை வந்து குறைச்சிருக்காங்க. இதனால வந்து தங்கம் வெள்ளி செல்போன் சார்ஜர் இதனுடைய விலையெல்லாம் குறைவான விலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தியா பார்க்கலாம். சில வரி விலக்குகளும் இருக்கு, குறிப்பா வந்து புற்றுநோய்க்கான மருந்து சில மருந்துகளுக்கு வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. அதனால புற்றுநோய் மருந்துக்கான விலை குறையும், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அம்சமா நம்ம இந்த பட்ஜெட்ல வந்து பார்க்கலாம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கனிமங்களுக்கு சுங்கவரியை வந்து சுங்கவரிக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. அதுல லித்தியம் காப்பர் கோபால்ட் இதெல்லாமே அதனுடைய விலை வந்து குறையுது. அது போல தோல் மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான வரியும் வந்து குறைச்சிருக்காங்க. இதனால ஜவுளியோட விலை கூட குறையும் அப்படின்றாங்க. அதே போல வந்து விவசாயத்துல டிஜிட்டல் மயமாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா விவசாயத்துக்கு 1.52 லட்சம் கோடி ரூபாய் வந்து நிதியை வந்து விவசாயத்துக்காக அறிவிச்சிருக்காங்க. அதே போல ஊரக வளர்ச்சிக்கான நிதியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.66 லட்சம் கோடி ரூபாயை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது போல இன்னும்
சிறப்பான ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னா, முத்ரா கடன் உதவி திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து 10 லட்சம் கோடியிலிருந்து 20 லட்சம் கோடி ரூபாயா அது வந்து அறிவிச்சிருக்காங்க. இது தொழில் தொடங்குகளுக்கான ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்கும். அதே போல கல்வி கடன் வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும்லாம் கடன் உதவி அப்படின்ற விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சாதகமான பல அம்சங்களும் இதுல வந்து இருக்குது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வேலை வாய்ப்பு அதை உருவாக்கணுன்றதோ, கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி இளைஞர்களுக்கு வந்து இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு 500 முன்னணி நிறுவனங்கள்ல வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு 5000 ரூபாய் வந்து ஒதுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இதுல வந்து பார்க்கலாம். அதே போல வந்து முத்ரா திட்டத்தை பார்த்தது போலவே வந்து இன்னும் ஒரு 3 கோடி குடும்பங்களுக்கு வீடு, நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு அதே போல ஊரகத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லி வீடுகளுக்கு அப்படின்றத நிதியை வந்து இந்த முறை அதிகமா அறிவிச்சிருக்காங்க சென்ற முறையை விட. அதுவும் ஒரு நல்ல அம்சமா இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல பெண்கள் மேம்பாட்டு திட்டத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் வந்து அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா புதிதாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு வந்து 1 மாத சம்பளம் வந்து அரசு வழங்கும் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு புதுமையான ஒரு திட்டமா தான் பார்க்கப்படுது. இதுல கிட்டத்தட்ட வந்து இபிஎஃப்ஓ அது மூலமா பணியில சேர்றவங்களுக்கு வந்து 15,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் அப்படின்ற அடிப்படையில 3 தவணையா அவங்களுக்கு வந்து பணம் செலுத்தப்படும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 2.1 கோடி இளைஞர்கள் இதனால வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறது இருக்குது. இது போல வந்து பல அம்சங்களை வந்து இந்த பட்ஜெட்ல நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா எல்லாரும் கேட்கறது புரியுது, இராணுவத்துக்காக எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தானே கேட்கறீங்க, அதையும் சொல்லிடலாம். 6.21 லட்சம் கோடி ரூபாய் இராணுவ செலவாக இராணுவத்துக்குன்னு நிதியை வந்து ஒதுக்கியிருக்குது இந்த மத்திய அரசு பட்ஜெட்ல, இந்த நிதியாண்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களை புறக்கணிச்சிருக்கா இந்த மத்திய அரசு, புறக்கணிச்சிருக்கா இல்ல அதை வேறு மாதிரி எப்படி பாக்குறீங்க அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசியா நெட் நியூஸ் தமிழ் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா.